ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம எங்க இருக்கோம்னா, மதுரையில் இருக்கிற மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் டவுன் பஸ்ல டிராவல் பண்ண போறோம். அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்போதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாட்டுத்தாவணியில இருந்து ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் போற ஜேர்னி தான் பார்க்க போறோம். வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், மதுரையில் இருக்கிற மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் முன்னாடி இருக்கிற டவுன் பஸ் ஸ்டாண்டுங்க. இங்கிருந்து ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கு நமக்கு டவுன் ஏசி பஸ் இருக்கு. வாங்க போகலாம், போய் போர்ட் பண்ணலாம். நாம நல்ல கனெக்டிவிட்டி இருக்குங்க ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு, நிறைய பஸ்ஸஸ்ஸு. நம்ம மாட்டுத்தாவணியிலிருந்து ஆரப்பாளையம் வரைக்கும் போகிறதுக்கு ஏசி டவுன் பஸ் எடுத்தாச்சுங்க. மதுரை டவுன் பஸ் இது. இங்கிருந்து 30 ரூபா டிக்கெட்டு. ஏசி பஸ்ஸில் நார்மல் பஸ்ஸில் அரௌண்ட் 10-15 ருபீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கிருந்து எவ்வளோ கிலோமீட்டருங்கண்ணா ஆரப்பாளையம்? ஸோ மாட்டுத்தாவணியிலிருந்து ஆரப்பாளையம் பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டருங்க. 12ங்களா? சாரிங்க, 5 இல்லை 12 கிலோமீட்ரு. ஸோ பஸ் எடுத்துட்டா தான் உங்களுக்கு வசதியாக இருக்கும், இல்லை ஆட்டோவும் பிடிச்சிக்கலாம். பஸ்ஸுனால் உங்களுக்கு பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணிடலாம். தஞ்சாவூர் போகிற பஸ்ஸஸ் எல்லாம் வந்துட்டு திருச்சி தஞ்சாவூர் போகிற பஸ்ஸஸ் எல்லாம் ஆரப்பாளையம் வழியாக தாங்க போகும். ஃப்ரண்டில் ஒரு செக் போஸ்ட் இருக்குது. இது வந்து மாட்டுத்தாவணி எம்ஜிஆர் பேருந்து நிலையம் நுழைவு வாயில் இருக்கிற செக் போஸ்ட். 15 ருபீஸ் நுழைவு கட்டணம். மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே வந்தாச்சுங்க. மதுரை சிட்டிக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். மாட்டுத்தாவணியிலிருந்து 11:20 கிளம்பியிருக்கோம். எத்தனை மணிக்கு வந்து நம்ம ஆரப்பாளையம் போவோம்னு பார்க்கலாம். இப்போ நாம் தந்தை பெரியார் 100 ஆண்டு நுழைவு வாயில் கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம். மதுரை கேகே நகர் ஏரியாவில் ட்ராவல் ஆகிட்டுருக்கோங்க. இப்போ இது ஒன் ஆஃப் த பாஷ் ஏரியாஸு. நிறைய ஷாப்பிங் சென்டர்ஸு, கன்வென்ஷன் ஹால்ஸு, பாஷ் ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் எல்லாம் மதுரையில் கேகே நகரில் தான் இருக்கும். கேகே நகர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற ராஜா முத்தையா ஹாலுங்க இது. இங்கிருந்து ரயில்வே ஸ்டேஷன் மீனாட்சி அம்மன் கோவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர்ஸ்ங்க.
மதுரை கார்ப்பரேஷன் ஆஃபீஸ் தாண்டிட்டு இருக்கோம். மதுரை சிட்டிக்குள்ளேயும் நல்ல டிராஃபிக் இருக்குங்க. ஸ்லோ மூவிங்காக தான் இருக்குது, பட் கன்ஜஸ்ட் ஆகலை, மூவிங்கில் இருக்கிற டிராஃபிக் தான். இப்போ நாம கோரிப்பாளையம் அமெரிக்கன் காலேஜ் இருக்கிற இடத்த கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நாம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஆல்பர்ட் விக்டர் பிரிட்ஜுங்க. வைகை ஆற்றுக்கு மேலே கட்டியிருக்கிற பிரிட்ஜ் இது. சென்டர் ஆஃப் தி சிட்டியில் வைகை ஆறு ஓடுதுங்க, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நாம சிம்மக்கல்ங்கிற ஒரு ஏரியாவை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஏரியா வந்து கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியாங்க, மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியா. ஆரப்பாளையத்துக்கு இன்னும் வந்து 3 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. கலைஞர் சிலை பாருங்க, புதுசா வச்சிருக்காங்க. இப்போ நாம ஆரப்பாளையம் கிராஸ் ரோட்ல டிராவல் ஆகிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்தாச்சு.
பாரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா வைகை நதி பக்கத்தில் தான் இருக்குங்க. நம்ம இந்த பக்கம் பார்க்குறது வைகை நதி மேலே போகிற பிரிட்ஜு தான். பாரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சுங்க, வாங்க இறங்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாம மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஆரப்பாளையம் வரைக்கும் மதுரை டவுன் பஸ்ல டிராவல் பண்ணோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். அன்டில் தென், டேக் கேர் அண்ட் சியர்ஸ் ஃப்ரம் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட், மதுரைங்க.